ஹாய் விவர்ஸ், தமிழகத்தில் இன்றும் நாளையும் கடலோர மாவட்டங்களில் அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்ததுடன் மீனவர்களை கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் எச்சரித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்றும் நாளையும் தமிழகத்து மற்றும் புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக தகவல் வெளியிட்டுள்ள வானிலை ஆய்வு மைய இயக்கம், குமரி கடல் ஒட்டியுள்ள இடங்கை கடல் பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிக கனமழை வாய்ப்புள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் கனத்த மழை பெய்வதற்கு வாய்ப்பிருக்கிறது. அடுத்த 3 நாட்களுக்கு அனைத்து பகுதிகளிலும் மிதமிஞ்சிய மழை பெய்யக்கூடும். இன்றும் நாளையும் தமிழ்நாட்டில் மிக பலத்த மழை பெய்யும் என வானிலை ஆராய்ச்சி மையம் ஏற்கனவே ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை 20, 21, 22, 23 ஆகிய தேதிகளில் பலத்த மழை பெய்யும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதியை அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை இருக்கும் என்றும் கடந்த 24 நேரத்தில் புவனகிரி, நாகர்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக மழை பாய்வாகியுள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என்பதால் தமிழக மீனவர்கள் லட்சத்தீவு, மாலத்தீவு மற்றும் அதனையொட்டியுள்ள கேரள கடற்கரை பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என சென்னை வானிலை ஆய்வகம் தகவல் தெரிவித்துள்ளது. நிலையில் கடலோர மாவட்டங்களான கர்நாடகா, புதுச்சேரி, தமிழகம், காரைக்கால் ஆகிய பகுதிகளில் அதீத கனமழை பெய்யும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. அதேபோல மகாராஷ்டிரா, ஆந்திர மாநிலங்களிலும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை தேனி, திண்டுக்கல், நீலகிரி, கோவை நாளை மிக அதிக கனமழை இருக்கும் என தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருவண்ணாமலை, வேலூர் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டு வருகிறார்கள். மேலும் இது போன்ற உடனடியான அப்டேட்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கங்க.